வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள், நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும், அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கணும் உங்கள் ராசியில் பார்த்தது. ரெண்டு, மூணாவது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அந்த சுய ஜாதகமில் அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், உங்கள் மண்டலம் அதாவது உங்கள் லக்னம் உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலன் பார்ப்போம். கும்பம், கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குரு பெயர்ச்சி நடந்த பிறகு கூட ரொம்ப பாசிட்டிவாக பேசல நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஜூன் மந்த் உங்களுக்கு வந்து ஒரு 60% சாதகமாக இருக்கும் ஜூன் மந்த்தை பொறுத்த வரைக்கும். அது ஏன் 60% நான் சொல்கிறேன்னா, ஜாப் அண்ட் வெல்த்துக்கு மட்டும் சொல்கிறேன், ஃபினான்ஸ் ஜாப் அண்ட் மணி இந்த மேட்டர்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 and 5 ட்ரான்சிட் நடக்குது. அதாவது கும்பம்லேருந்து நீங்கள் 4வது வீடு அணிங்கன்னா ரிஷபம், 5வது வீடு அணி பார்த்தீங்கன்னா மிதுனம். ஸோ கும்பமுக்கு இந்த பர்டிகுலராக ஜூன் மந்த்தில் 4ஆம் இடத்துல 4 கோள்கள் கூட்டணியாக இருக்கும், அது அப்படியே 5க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ 4, 5 என்ன, 4னா பதவி, 4னா புதிய வாய்ப்பு, 4னா அங்கீகாரம், உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, 5னா புத்தி கூர்மை, உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு ஒரு அப்ரிசியேஷன், உங்கள் டேலண்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன், அது 5. ஸோ கும்பம் வெல்த் வைஸ், ஜாப் வைஸ், மணி, கரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், தொழில், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இந்த மாதம் ஜூனில் அது அந்த பர்டிகுலர் மேட்டருக்கு மட்டும் 80% கிரகங்கள் சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட் ஹவுஸில் சனி, செகண்ட் ஹவுஸில் ராகு. ராகு இஸ் வெரி குட் ஃபார் மணி, வெல்த், அது ரெண்டில் இருக்கார். 3ல் செவ்வாய், கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸு. 4ல் சுக்ரன், லக்கு. 4ல் குரு, ஆப்பர்ச்சுனிட்டி. 4ல் சூரியன், வில் பவர். 4ல் புதன், இன்டெலிஜென்ஸ், எல்லாமே வேலை செய்யும். ஸோ கும்பத்துக்கு இந்த மந்த் வந்து ஏதாவது சொல்லுவாங்களே, கோல் செய்யாத நாள் செய்யணும் ஒன்று பழமொழி இருக்குது. பிறக்கும் போதே கோள்கள்லாம் சரியாக இல்லை, ஜாதகமே சுமாராக இருக்குன்னா கூட சில நாள் வந்து சில கோள்கள் அப்படியே உள்ளாக வரும். அந்த நாளில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணோம்னா அந்த நாள்லேருந்து அது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது லக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ கும்பத்துக்கு பலவிதமான இடையூறுகளும் பலவிதமான தடைகளும் இருந்தாலும் கூட ஜூன் மந்த் ரொம்ப சாதகமாக இருக்கும், பயன்படுத்திங்க, நல்லா பயன்படுத்தி. ஃபுல் மந்த்துமே 30 days சாதகமாக இருக்கும். எல்லா ட்ரான்சாக்ஷனும் 4லேருந்து 5 தான் ஷிஃப்ட் ஆகும், 4, 5. ஸோ 30 வந்து ஜூன் மந்த்தை நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு திரும்ப இது மாதிரி காம்போ வருமானு தெரியல, மேபி இன்னொரு மந்த் வரலாம், ஆனால் இமீடியட்டாக வராது. ஸோ ஜூன் மாதம் உங்களுடைய பிளான் அண்ட் ஐடியா என்ன இருந்தாலுமே அதை திறன்பட செய்யுங்கன்றது என்னுடைய கருத்து. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் யாருக்கும். தசாபுதி நல்லா இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, தோஷம்லாம் கிடையாதுன்னா இப்போ ஏன்னா ராகுக்கு இது வந்திருக்கு, சரியாக இல்லாமல் இருக்குது, குரூப் பார்வை கிடையாது, சனி ஃபஸ்ட் ஹவுஸு. நல்லா யோசித்து நல்ல பொருத்தம் பார்த்து உங்கள் பார்ட்னருக்காவது குரு பலன் உள்ள ராசியாகவும் 7 சனி இல்லாத ராசியாகவும் கல்யாணம் பண்ணிங்கன்னா சேஃபு, அப்படி பார்த்து பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது பார்ட்னருக்காவது அப்படி இருக்கணும், அப்போ தான் அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு அப்படி பிரச்சனை சமாதானம் பிரச்சனை சமாதானம் போகும். ஜூன் கொஞ்சம் பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை பெருசாக ஆகாது, குடும்ப விவகாரங்கள்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் சாந்த நிலையில் கொண்டு போயிடும். என்ன தான் மனசுக்குள்ளே எல்லாம் வருத்தங்கள் இருந்தாலும் கூட அதை பெரிதாக்காமல் அப்படி கொண்டு போவோம், பரவாயில்லையா இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆக்சுவலி வெரி வெரி சூப்பர், ரொம்ப லக்கு தான் உங்களுக்கு. ஏன்னா 7 சனியில் நிறைய பேருக்கு வந்து நிறைய தயக்கங்களும் குழப்பங்களும் சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஜூனில் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ், யூனிவர்சிட்டி சாய்ஸ், உங்களுடைய காலேஜ் அட்மிஷன், எதுவாக இருந்தாலுமே ரொம்ப லக்கை ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, வி ஆர் வெரி லக்கி ஆஸ் அ ஸ்டூடெண்ட், கும்பராசியை சேர்ந்த நாங்கள் வி ஆர் வெரி லக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவாக தான் இருக்குது, நான் நெகட்டிவாக இல்லை. உங்களுக்கு வேணால் மூடு வேணால் அப்படி இப்படி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், பட்டு
டேக் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் எல்டர்ஸ், டேக் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ். மாஸ்டர்ஸோட அட்வைஸை கேட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. நான் கும்பம் வந்து லைஃப்பில் வந்து பிஸ்னஸ் அண்ட் கரியர்க்கெலாம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அந்த ராசி தான் மெயின் ராசியே. ஸோ நல்லா வரதுக்குன்னு வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணுங்கள். செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும் உங்களுக்கு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பலவிதமான குடும்ப குழப்பங்கள் அல்லது வருத்தங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு சின்ன சின்ன புத்துணர்ச்சி, ஒரு பொருள் சேர்க்கை, ஒரு நல்ல சூழ்நிலைகள், ஒரு நல்ல சம்பவங்கள், ஒரு நல்ல நிகழ்வுகள், ஒரு நல்ல வரவு, இதெல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு மந்த் தான் ஜூன். கும்பம் இவ்வளோ நெருக்கடியான காலத்தில் கூட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஜூனில் நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவாக தான் இருக்குது, அதுவும் ஃபேவராக பார்க்குறேன் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். பட் நிறைய விஷயங்கள் இன்னும் மாறலை, மாறணும்னு நினைக்கிறீங்க, நினச்சிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னும் ராகு கேது பேர்ச்சியும் மாறலை, உங்கள் சனியும் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்குது, அந்த டென்ஷன் இருக்கும், அந்த தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கும். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதத்தை பார்த்தோம்னா கும்பம் ஒரு 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 அமைதியான வாழ்க்கையை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். எனக்கு எந்த விதமான பொருளும் தேவையில்லை, எனக்கு எந்த விதமான பெரிய வேலையோ இல்லை வாய்ப்போ இல்லை அதுவோ இதுவோ எனக்கு தேவையில்லை. ஒரு அமைதியான வாழ்க்கை தான் நான் விரும்புகிறேன்னா நல்லபடியாக நீங்கள் வாழலாம். இந்த மாதம் உங்களுக்கு அதுக்குள்ள நான் அனுகிரகம் உண்டு, பயணம் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு பில்கிரிமேஜ் டூர் போகலாம், ஒரு ஹாப்பி டூர் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வரலாம், ஏதாவது உங்களுக்கு தேவைகளை வாங்கிக்கலாம், புதுசாக மொபைல் வாங்கணுமா வாங்கிக்கலாம், புதுசாக நீங்கள் நல்லா ஷாப்பிங் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம், வாகனங்கள் மாற்றலாம், வீடு மாற்றலாம், ரெனிவேட் பண்ணலாம், நல்லா கொஞ்சம் நீங்களே உங்களை செல்ஃபாக ஃப்ரெஷ்ஷனாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்த்து தான் இது. பட் பொருளாதார முயற்சிகள் ஏதாவது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாக்கிரதை, அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணலை, அதுக்கு நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா சனி பகவான் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சோதிப்பார். பொருளாதார ரீதியாக அந்த ரிஸ்க்கை இனிமேல் எடுக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ஆரோக்கியம், ஹெல்த்து. எனக்கு தெரிஞ்சு சூரியன், சுக்ரன், குரு, புதன் ட்ரபிள் பண்ணாது, செவ்வாய் பண்ணாது, ராகு கேது சனி மட்டும் தான் ஹெல்த்தில் அப்படியே லைட்டாக அதாவது ஒரு காட்டு காட்டும். எப்படி காட்டும்னு சொல்லிடுறேன். கும்பம் அப்படிங்கிறதுக்கு மெயினாக சனி ஃபஸ்ட் ஹவுஸ்னால் அது ஃபுல்லாக தலை சம்மந்தப்பட்டது, ஸ்ட்ரெஸ்ஸு தான். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். பிபி இருக்கிறவங்க ஸ்விம்மிங் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்க பிராணாயாமம் பண்ணலாம், எமோஷ்னலாக இம்பேலன்ஸாக இருக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணலாம், ரொம்ப ஆங்கர் மூடு ஜாஸ்தியாக வருதுன்னா பிரார்த்தனைகள், பூஜைகளை வந்து பிரார்த்தனைகள் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்களை டைவெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு நிலையில் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேறு நிலைக்கு நீங்கள் மாறலாம். அதுதான் ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜி என்னென்னா நமக்கு என்ன நடக்குது அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும், அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எழுத்துல சொல்கிறேன். எல்லாமே தலை சம்மந்தப்பட்டதுக்கு. உடலில் வந்து பார்க்கும்போது ராகு வந்து க்ளோஸாக சனியோடையும், கேது வந்து 8th ஹவுஸில் சனிக்கு இருக்குது, பொசிஷன் ஆகிருக்கு. இது வந்து உடலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை. பட்டு கம்ஃபர்டபுளாக பக்காவாக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியல. பட் ஒன்று சொல்ல முடியுது என்னென்னா, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணாலோ ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாலோ நிவர்த்திக்குண்டான மந்த் இது, நிவர்த்தி ஆகிற மாதம் அது. ஏற்கனவே நிறைய கை அடிப்பிடிச்சு கால் அடிப்பிடிச்சு நிறைய பேர் குழம்பிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். ஏன்னா எல்டர் சைனில் நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க, தெரியாமல் அடிபட்டிருக்கு, காயங்கள் பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகிற மாதம் இது. செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால மருத்துவ உதவியெல்லாம் உடனே கிடைக்கும், நல்ல நிவர்த்தி ஆகிடும். ஒருவேளை இந்த மாதமே ஏதாவது வந்தாலும் கூட நிவர்த்தி ஆகிடும், நிவர்த்தி ஆகிற மாதம். அதனால் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் எடுத்துக்கிட்டால் சேஃப். ஓவராலாக பார்க்கும்போது கும்பம் இந்த மாதம் எவ்வளோ பரவாயில்ல, ஃபார் 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 பெட்டர். சான்ஸை பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சேக்ஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபரட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரிஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு ஆஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க, அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும்.
அதுக்கடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் எதை பார்க்கணும், நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோடய பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள், உங்களுடைய பேர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட், எந்தெந்த ஸ்டாரில், என்னென்ன டிகிரியில், எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் டிரான்சாக்ஷன் நடக்கும் போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையானதும் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன், அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம் அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது அது இதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன், உதட வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலன் நல்லா இருக்கிறதுக்கு உதட வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்டிலே கிளாஸ் எடுத்துக்கேன், அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜெனியூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சேவை சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பிறந்தீங்கன்னா யூஎஸ்டுடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நம்ம மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர், ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். இன்னொன்று சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜெனியூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜெனியூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில், நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.